ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 59வது கேள்வியில் இருக்கும், 59th க்வெஸ்சன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். முதல்ல நம்ம வந்து கேள்வியை பார்க்கும்போது பதட்டப்படாமல் இருக்கணும். அஸ் பர் திஸ் டயக்ராம் விச் இஸ் கிவன் ஹியர், ரைட், அஸ் பர் த டயக்ராம் அ பாயிண்ட் சார்ஜ் பிளஸ் கியூ, நல்லா கவனிங்க, அ பாயிண்ட் சார்ஜ் பிளஸ் கியூ வந்து இஸ் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரைட், பிளேஸ்ட் அட் த ஆரிஜின். ஒரு பிளஸ் கியூ வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். வர்க் டன் இன் டேக்கிங் அனதர் பாயிண்ட் சார்ஜ் மைனஸ் கியூ ஃப்ரம் பாயிண்ட் ஏ, எங்க இங்க இருந்து, ரைட், ஃப்ரம் ஏல இருந்து டு அனதர் பாயிண்ட் பி. சோ அதனுடைய கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 0, A, அண்ட் இதனுடைய கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 0 இல்லையா. சோ தே ஹவ் கிவன், சோ மைனஸ் கியூ அப்படின்ற ஒரு சார்ஜ ஏ அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து பி அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போறேன். சோ ஏன்றுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா 0, A, பி அப்படின்ற ஒரு பொசிஷன் பாத்தீங்கன்னா 0. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா ஃப்ரம் த ஆரிஜின், இங்க இருந்து இங்க கூடிய இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம். அப்போ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். அப்போ இதை நம்ம இன்னும் சிம்பிளா நம்ம பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா, ஒர்க் டன் அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் விச் இஸ் நத்திங் பட் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சோ எனக்கு வந்து ரெண்டு சார்ஜ் இருக்கு, ஒன்னு பிளஸ் கியூ இருக்கு, இன்னொன்னு மைனஸ் கியூ. இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஹவ் வி கேன் சே த பொட்டன்ஷியல் அட் டூ சார்ஜ், சோ கே டைம்ஸ் மைனஸ் கியூ அப்புறம் கியூ பை ஏ இல்லையா. சோ இது வந்து ஃபைனலா இருக்கு அப்படின்னா என்னுடைய இனிஷியல் எப்படி இருக்கும், கே கியூ மைனஸ் கியூ பை ஏ தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் இஸ் சேம். அப்ப இங்க சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் வாட், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ரெண்டுமே சேம் தான். சோ மைனஸ் கே கியூ கியூ பை ஏ மைனஸ் இங்க ஒரு மைனஸ் பிளஸ், சோ இது மைனஸ்ல இருக்கும் இது பிளஸ்ல இருக்கும். சோ த வர்க் டன் விச் இஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 0. And also, நம்ம வந்து படிச்சிருக்கோம் எனக்கு பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், ரைட். When there is no change in distance. For example, இப்ப என்கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் இங்க இருக்கு, பிளஸ் சார்ஜ் இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட், லெட் அஸ் சே திஸ் இஸ் 1 meter, ரைட்டா. இப்ப இந்த சார்ஜ் நான் இப்படியே மூவ் பண்றேன், அதே 1 meterல தான் இருக்கு, இந்த இடத்துலயும் ஒரே 1 meter தான். அப்போ wherever I move within this 1 meter, right, என்னுடைய பொட்டன்ஷியல் இஸ் வாட், ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் 0 because there is no work done. Work done அப்படின்றது என்ன, change in potential. இங்க பொட்டன்ஷியல் மாறுதா இல்ல, ஏன்னா அதே டிஸ்டன்ஸ். இங்க பொட்டன்ஷியல் மாறுதா இல்ல, அதுவும் அதே டிஸ்டன்ஸ். இங்க பொட்டன்ஷியல் மாறுதா இல்ல, அதே டிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியல் மாறுதா இல்ல. So there is no change in potential. Why there is no change in potential? Because there is no change in the distance. Distance மாறல. அப்போ இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்கும், இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் தான் இந்த இடத்துல இருக்கும், இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் இஸ் சேம், தேர் இஸ் நோ சேஞ்ச். அப்போ சேஞ்ச் இருந்தா தானே எனக்கு வர்க் டன் இருக்கு. இங்க பொட்டன்ஷியலே சேஞ்ச் ஆகல. சோ என்னுடைய வர்க் டன் இன் திஸ் க்வெஸ்சன் இஸ் 0. பொறுமையா பாருங்க, டவுட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. டவுட் என்ன இருந்ததுன்னா நம்முடைய கான்செப்டை ரெஃபர் பண்ணி பாருங்க. சோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. பொறுமையா பாருங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.